இயேசுவின் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால், இறைவன் அதிகாரத்தோடு அங்கு ஆணையிடுகிறார். இன்றைய காலகட்டத்திலே இந்த அதிகாரத்தை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிகாரம் என்றாலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அதிகாரத்தை கொண்டு இருப்பவர்கள் என்றாலே கண்டிப்பாக எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருப்போம். நமக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்கிறார்கள் என்றால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம். நான் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது, ஒரு அதிகாரத்தோடு நான் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, என்னுடைய அதிகாரத்தை பொறுத்து மற்றவர்கள் என்னை மதிக்கின்ற பொழுது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் அந்த அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், அதுதான் இறைவன் கற்றுத்தருகிறார். ஒருவன் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, பேய் பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய உடல்நிலை மிகவும் மோசம் நிலையில் இருக்கிறது, எல்லோருக்கும் மத்தியில் மதிக்கப்படாமல் இருக்கிறான், எல்லோரும் அவனை கண்டு அலறி கொண்டிருக்கிறார்கள், அந்த இடத்தில் இறைவன் அதிகாரத்தோடு அங்கு கற்றுத்தருகிறார். அவனுடைய நலனுக்காக அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். அவனுடைய உடல் நலனுக்காக அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். அவன் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவன் அதிகாரத்தை அங்கு இறைவன் பயன்படுத்துகிறான். சக மக்களோடு வாழ வேண்டும் என்பதற்காக முடிவெடுத்தவராக அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வச்சுப்போமே, நம்மளுடைய சமுதாயத்தை எடுத்துப்போமே, அதிகாரம் எல்லோருக்கும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த அதிகாரத்தை மற்றவர்களுடைய நலனுக்காக நான் பயன்படுத்துகிறேனா, அடுத்தவருடைய நன்மைக்காக நான் பயன்படுத்துகிறேனா, அடுத்தவருடைய வாழ்வில் துன்பத்தையும் துயரத்தையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய அதிகாரத்தை கொண்டு அவர்களுக்கு நான் விடுதலை தருகிறேனா? அங்கு இறைவன் விடுதலை தருகிறார், அவனுக்கு நலனை தருகிறார், குணம் அளிக்கிறார். எல்லோருக்கும் முன்பாக எல்லோரும் அவனை பார்த்து அலறி அடித்து ஓடிக்கொண்டு இருந்த இடத்திலே எல்லோருக்கும் முன்பாக அவனை நலம் அடைய செய்கிறார், மறுவாழ்வு தருகிறார். நான் என் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், என் அதிகாரத்தை வைத்து கொண்டு நான் மற்றவர்களுக்கு உண்மையாக இயேசுவை போல வாழ்வு தருகின்ற மக்களாக நான் இருக்கிறேன்னா, இல்லை என்பது பதிலாக அமைகிறது. ஏன் அப்படின்னா, அதிகாரம் என்று வந்தவுடனே ஆணவம் என்ற திமிர் வருகிறது. அதிகாரம் என்று வந்தவுடனே உண்மையாக என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அமைத்து அதை செயல்படுத்துவது. அதிகாரம் வந்தவுடனே நான் எடுப்பதுதான் முடிவு, என்னுடைய முடிவிலே யாரும் தலையிடக்கூடாது என்பது அது கருத்தாக அமைகிறது, அவருடைய வாழ்வாக அமைகிறது. எனவே பிரியமானவர்களே, அதிகாரம் கிடைப்பது தவறல்ல, அதிகாரத்தில் இருப்பதும் தவறல்ல. ஆனால் அதிகாரத்தை வைத்து கொண்டு அடுத்தவருக்கு வாழ்வளிக்கிறேனா, அதிகாரத்தை வைத்து கொண்டு அடுத்தவருக்கு நலனை தருகிறேனா, அதிகாரத்தை வைத்து கொண்டு அடுத்தவருக்கு அன்பு செய்வதற்கு இறங்கி வருகிறேனா, அடுத்தவருடைய நலனுக்காக நான் போராட முன் வருகிறேனா, என்னுடைய அதிகாரத்தை கொண்டு அடுத்தவருடைய வாழ்வுக்கு நான் வழி தருகிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் இறைவன் இங்கு கற்றுத்தருகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, மிக அருமையாக இறைவன் சொன்ன உடனே எந்த ஒரு தீங்கும் இழைக்காமல் அந்த பெண் அவனை விட்டு வெளியே இருக்கிறது. அப்பொழுது பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய சொல்லுக்கு அங்கு என்ன ஒரு மரியாதை பாருங்களேன், உடனடியாக எந்த ஒரு தீங்கும் இழைக்காமல். ஆனால் நம்ம என்ன பண்றோம், இறைவன் சொல்லட்டும், இறை வார்த்தை சொல்லட்டும், பல குருக்கள் சொல்லட்டும், இறைவனுடைய வார்த்தைகளும் இறைவனுடைய அந்த உண்மையான திருவுடலையும் வாங்குகின்ற பொழுது கூட நம்ம எல்லோருக்கும் தீங்கு இழைக்கணும் அப்படின்னா சந்தோஷமா இருக்கும், நம்மளுடைய மண்டிக்கு ஒண்ணுமே ஏற மாட்டதில்ல. இறைவனுடைய வார்த்தை அதுதானே சொல்லுகிறது. அந்த இறைவன் சொன்ன உடனே அந்த பேய், சாதாரண பேய், அந்த பேயே வந்து அல்லறி அடித்து கொண்டு எல்லாம் ஒன்று, இறைவா எதற்காக நீ வந்தீர், அந்த பேயே பாருங்கள், யாருக்கும் அடங்காத அந்த பேய் இறைவனுடைய வார்த்தைக்கு அடங்கி செல்லுகிறது. இறைவன் சொன்ன உடனே அவனுக்கு எந்த ஒரு தீங்கும் இழைக்காமல் வெளியே அமைதியாக செல்லுகிறது. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது என் வாழ்வு எப்படி இருக்கிறது, அந்த பேயை விட மோசமாக இருக்கும், அந்த பேயை விட நாம் கீழ்த்தனமாக இருக்கும், அந்த பேயை விட அடங்கா பிடாரிகளாக இருக்கும். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளை நோக்கடிக்கலாம், ஆனால் ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த பேயே இறைவன் சொன்ன உடனே அழகாக அமைதியாக எந்த ஒரு தீங்கும் இழைக்காமல் செல்லுகின்ற பொழுது இறைவனுடைய வார்த்தை எனக்கு எவ்வளவு கற்றுத்தருகிறது, இறை வார்த்தை என்னுடைய வாழ்வுக்கு எவ்வளவு சொல்லி தருகிறது, இறைவனுடைய வார்த்தையை எத்தனை குருக்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள், இறைவனுடைய வார்த்தையின் வழியாக எனக்கு வாழ்வு இருக்கிறது என்று நம்புகின்ற நாம் உண்மையாக அடுத்தவருக்கு தீங்கு இழைக்காமல் நாம் செல்கிறோமா, அடுத்தவருக்கு எந்த ஒரு தீங்கு இழைக்க நாம் நினைக்காமல் வாழ்கிறோமா, அடுத்தவருக்கு எந்த ஒரு தீங்கும் நான் செய்யக்கூடாது என்பதை நான் இன்று முடிவு எடுக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போமே. இறையேசுவில் பிரியமானவர்களே, இதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆழமாக மட்டும் சிந்தித்து பார்த்து விட்டு செல்லக்கூடாது, மாறாக அதை வாழ்வாக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதே நம்மளுடைய இறைவனுடைய திருவுள்ளமாக இருக்கிறது.
எனவே பிரியமானவர்களே, இதை ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க, யாருக்கும் தீங்கு இழைக்காமல், யாருக்கும் தீங்கு செய்யாமல், யாருக்கும் நான் துன்பங்களை தராமல் வாழ இந்த இறைவனுடன் நாம் அன்றாடுவோம். மிக குறிப்பாக இறைவன் அதிகாரத்தை உபயோகப்படுத்தினார், ஆனால் அடுத்தவருடைய நலனுக்காக. நான் எப்படிப்பட்ட அதிகாரத்தை என்னுடைய வாழ்விலே உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன்? இரண்டாவதாக, யாருக்கும் தீங்கு இழைக்காமல் நான் வாழ வேண்டும் என்பதை இறைவன் இங்கு கற்றுத்தருகிறார். நான் யாருக்காவது தீங்கு இழைத்திருந்தால், தீங்கு நான் செய்திருந்தால், அதற்கு மனம் வருந்தி நாம் மன்னிப்பு கேட்போம். எப்பொழுது மனம் திரும்புகிறோமோ அப்பொழுது உங்களிலும் இறைவன் வாழ்கிறார், இறை வார்த்தை வாழ்கிறது. ஆமென்.